என்னன்னா சினிமாவுக்கு ரிஸ்க்கு வளர்க்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது யாருன்னா ஹீரோ வில்லன் கேரக்டர் அப்படின்னு எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அந்த கேரக்டரால் மாறக்கூடிய ஒரு தான் நம்ம கூட இருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு சோம சுந்தரம் சார். வாங்க அவர்கிட்ட பேசுகிறேன். தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட்டாக ஆமாம் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போது ஒரு நண்பர் குமார் ஷான் ஒரு நண்பர் வந்து சைக்கிள்லேயே ஊர் சுற்றிட்டுருக்காரு, சைக்கிள்லேயே இந்தியா முழுவதும் சுற்றிட்டுருக்கார். அவர் கூட நேற்றுக்கு பேசினபோது எப்படி வந்து லேண்ட்ஸ்கேப்லாம் மாறிட்டே இருக்குது, இண்டஸ்ட்ரேஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ அதான் இன்னொரு ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருந்தேன் நான். இந்த தங்க வாத்து முட்டை போடுமா, ஒரு வாத்து ஒரு நாளைக்கு ஒன்று போடுமா, டம் டம் டமுக்குன்னு போடுமா. ஸோ ஒரு நாளைக்கு ஒன்று போட்டு பகிர்ந்து சாப்பிடணும். நீங்கள் அதை தூக்கிட்டு போய் கீறி எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா வாத்து சுற்றி போயிடும், அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே வருது. ஸோ அதனால் இயற்கையை எந்த விதத்துலையும் ஈடு செய்யாமல் ஈடுபாடு செய்யாமல் தான் வளர்ச்சி இருக்கணும். ஸோ அதை கண்காணிக்கிற வேலை தனி ஒவ்வொரு ஆட்களுக்கும் தேவை. அதை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு அக்கறை இருக்கணும். ஏன்னா உணவை நம்ம சமைக்க தான் முடியும், உணவை நம்ம தயாரிக்க முடியாது, அதை உற்பத்தி பண்ண முடியாது. அது உற்பத்தி ஆகும் இயற்கையிலேருந்து, அதை நம்ம இது பண்ணணும். அதுக்கு இடையூறு செல்கிற அளவுக்கு, வாழ்வாதாரம் குலையிற அளவுக்கு எந்த ஒரு விஷயமே வரவேற்புக்கூடிய வரவேற்புக்கான இடமே கிடையாது அது. ஸோ அதனால் அதுதான் நடக்கணும். எதிர்காலத்தில் இந்த மாதிரி எந்த இடத்துக்கும் வரக்கூடாது, எந்த ஸ்டேட்டுக்கும் வரக்கூடாது, எந்த நாட்டுக்கும் வரக்கூடாது. காவிரி மேலாண்மை வாரியம் அதுக்கும் ஆமாம். உங்கள் வீட்டில் வாட்டர் டேங்கை மூடி வச்சுட்டாங்க, எப்படி இருப்பீங்க? சென்ட்டு தான் அடிச்சுட்டு வெளியே போகணும். ஒரு வாட்டர் டேங்க் க்ளோஸ் பண்ணாலே அப்படின்னா ஃபுல் டெல்டா இதை நம்பிட்டு இருக்குது. ஸோ புரியுதுங்களா? இப்போ வந்து தண்ணி திறந்து விட்டுட்டு மற்றபடி பிரச்சனைகளை பேசணும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தண்ணி ஃபஸ்ட்டு போய் ஓ நாளைக்கு பெரிய ஹவுஸ் ஓனர் டப்பை தரங்க பேசிக்கலாம், முதல்ல தண்ணி தரங்க. அதுதான் இப்போ இது சினிமாக்காரங்க இந்த இது ரெண்டுத்துக்கும் ஆதரவு தெரிஞ்சு ஒரு கருத்து தெரிவிச்சா அது மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகும். பட் இதில் ஒன்லி சினிமாக்காரங்க சினிமாக்காரங்கன்னு சொல்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப உரிமை கிடையாது. ஏன்னா ஆணும் எல்லாருமே எல்லா கூட்டத்தோடையும் தான். ஏன் அப்படி சொல்கிறாங்கங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க முன்னாடி ஒரு ஹீரோவா ஒரு இதாக வந்து ஒரு எதிர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒட்டு மொத்தமாக தான் சேரணுமே தவிர, இவங்க சொன்னால் நல்லாயிருக்குமா, அவங்க சொன்னால் இவங்க எப்படி கருத்து சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன இருக்கீங்க, இதுவே கிடையாது. இது வந்து எல்லோரும் அறந்து பறந்து வேலை செஞ்சே ஆகணும். இதுக்காக இந்த குறை நல்ல தீர்வு வர்ற வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து பாரபட்சமே கிடையாது. இப்போ நானும் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் ஸ்டெர்லைட்டு. ஏன்னா ஏன்னா உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், இப்போது கிச்சன் இருக்குதுல்ல எல்லா வீட்லேயும், அது மட்டும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காவேரி டெல்டாங்கிறது எப்படி வந்துச்சு தெரியுங்களா? பெருவுடையார்னு சொல்லிட்டு பாலகுமாரன் ஒரு பெரிய புக்கு எழுதியிருக்காரு, கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் பற்றி. நீங்கள்லாம் பார்க்குறீங்க, நம்மலாம் பார்க்குறோம்ல, லேண்ட்ஸ்கேப் வந்து இப்படி சமமாக இருக்குது, பயிர் பண்ணுறாங்க. எங்கே சமமாக இருக்குது? புதிய இடத்துலலாம் நீங்கள் காட்டுக்குள்ளெல்லாம் போகும்போது காவேரி கொண்டு வந்து திரட்டி போடுற வண்டல் மண்ணை அள்ளி அள்ளி மாட்டு வண்டிலையும் குதிரை வண்டிலையும் அள்ளி நிலத்தில் போட்டு 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 பல ஆயிரம் வருஷம் 500 வருஷங்கள் வந்து மேம்படுத்தின லேண்ட் அது டெல்டா. புரியுதுங்களா? இந்த இத்தனோண்டு இடத்துக்குள்ளே நீங்கள் பயிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த 1 ஏக்கரில் நீங்கள் பயிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் சாப்பிட்டுவேன், தாத்தா சாப்பிட்டுருப்பாரு, எங்கள் தாத்தாக்கா இப்படி இருக்கலாம். பட் அதில் போய் அதை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணனா என்ன ஆகும்? புரியுதுங்களா? ஸோ அது வந்து நிறைய இது வந்து இப்போ பிரச்சனையே என்னென்னா, இந்த எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே அப்படிங்கிறதுல பல பேருக்கு நீங்களாம் ஆஃப்டர் 90 தான் பிறந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாது பட்டுக்கோட்டை அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு. எனக்கு தெரியும் பட்டுக்கோட்டை பேரவணில் இருந்ததுனால, பேரவணிலாம் எப்படி இருந்துச்சு, இப்போ போனால் எப்படி இருக்குதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத ஹிஸ்ட்ரி யாருமே படிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் உள்ளத்தில் வந்து இந்த குமுறல் வரமாட்டேங்குது. வரலாறு எப்படின்னு எல்லா புஸ்தகங்கள் அதுக்காக தான் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஃபஸ்ட்டு அதில் உண்மையாக போய் ஃபஸ்ட்டு படிக்கணும், உங்களுக்கே தெரியும் எது உண்மைன்னு. லேட்டராக தெரியும் இங்கேருந்து வாக்கியாலாம் போகுதே, அதெல்லாம் என்ன எப்படி அதுவாகவே வந்துச்சா? பல ஆயிரம் வருஷம் வந்து ராஜேந்திர சோழன் மெயினாக அது வந்து உண்டாக்கினது கிச்சன். அது இந்தியாவுக்கு ஒரு பகுதி கிச்சன் வச்சுக்கோங்க, சத்தீஸ்கர் இருக்குது, பஞ்சாப் இருக்குது, எவ்வளோ இருக்குது. கிச்சனை வந்து அங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கினா எப்படி நீங்கள் உணவை வந்து உறுப்பு தயாரிக்க முடியும்? ஸோ அப்போது வந்து எல்லோரும் மனுஷங்க தானே, எல்லோரும் வாழணும்ல. அப்போது உட்காந்து க்ளீனாக இதில் வந்து முரண்பாடெல்லாம் இருக்கக்கூடாது, கருத்து முரண்பாடெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இது கிச்சன், இது எல்லாருக்கும் உணவு கொடுக்குற இடம், விவசாயிங்க அதை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க,
அதுக்கு மதிச்சே ஆகணும். ஆத்தாளூர்னு பேர ஒரு பக்கம்தான் எங்கள் ஊர். எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்காங்க, நான் சின்ன வயசில் ஊருக்கு போவோம் ஸ்கூல் லீவ் விடும்போது மதுரையிலேருந்து, ஏன் பருவதம் அரிசி காசு கொடுத்தா வாங்குறேன், ஏன்னா மூட்டை முட்டையாக கொடுத்து விடுவாங்க ஊருக்கு போ போ. டவுனில் இருக்கிறோம் நாங்கள் மதுரை, அவங்களுக்கு டவுன் வந்து அப்படியே கோயில் சிட்டி அந்த மாதிரி இருந்துச்சு. நான் சொல்கிறது 80-85 அந்த டைத்தில் சொல்கிறேன். இப்படி கேட்டாங்க, ஏன் பருவதம் அரிசி காசு கொடுத்து வாங்குறியா, அரிசி காசு கொடுத்தா வாங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே ஒரு பெரிய ஏதோ அதிசயத்தை பார்த்த மாதிரி பார்க்குறாங்க. இப்போ தண்ணியே காசு பார்த்து வாங்குகிறோம். இன்னமும் நம்ம வந்து மாடர்னிட்டி பற்றி பேசிகிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் காலம் வந்து என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. Marakama subscribe pannunga. Subscribing In and Out Cinema. Marakama like pannunga, share pannunga, subscribe pannunga. Subscribe pannunga, subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe, like pannunga, support pannunga and subscribe pannunga.